உங்கள் தின சேவல். என்னோட பொண்ணுகிட்டயே உன்னோட செல்மிஷத்தை காட்டுறியா? தனுஷ விரட்டி அடிச்ச போனி கபூர் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே கடந்த ஜனவரி மாதம் பிரியறதா அறிவிச்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. கடந்த சில வருஷங்களாவே தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்த நிலையில இவங்களோட மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்ததை தொடர்ந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இவங்களோட பிரிவுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் சக நடிகைகள் கூட தொடர்ந்து கிசு கிசுவில் சிக்கிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் கூட இணைஞ்சு நடிக்கக்கூடிய எல்லா நடிகைகள்கிட்டமே தன்னோட வித்தையை காட்டி வளைச்சு போட்டுருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் மனைவியோட தங்கை சௌந்தர்யா, அண்ணனோட முன்னாள் மனைவி சோனியா அகர்வால் அப்படின்னு தனுஷ் கூட கிசு கிசுவில் சிக்கினவங்களோட பட்டியல் கணக்கு வழக்கு இல்லாமல் நீண்டுக்கிட்டே போகுது. தனுஷ் கூட கிசு கிசுவில் சிக்கி விவாகரத்து வாங்கின நடிகைகளும் ஏராளம். நடிகை அமலா பால், தொலைக்காட்சி தொகுப்பாளினி டிடி, ரஜினிகாந்தோட ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யா அப்படின்னு இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் தனுஷ் கூட கிசு கிசுவில் சிக்கி அவங்களோட கணவர் கூட ஏற்பட்ட மோதல் தான் இவங்களோட விவாகரத்து பெற்று கணவரை பிரிஞ்சு வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மனைவி ஐஸ்வர்யா எத்தனை தடவை கண்டிச்சாலுமே தனுஷ் மறுபடியும் ஏதாவது ஒரு நடிகையோட கிசு கிசுவில் சிக்கிறதுல தப்பவே மாட்டாரு. இந்த நிலையில நடிகை ஸ்ரீதேவி, போனி கபூர் தம்பதியினோட பொண்ணு ஜான்வி கபூர் மேல ரொம்ப நாளா ஒரு பார்வை தனுஷுக்கு இருந்து வந்திருக்கு. இவரை எப்படியாவது தன்னோட படத்துல நடிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுல குறியா இருந்துட்டு வந்தாரு. இப்போ சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் தயாரிப்புல புதிய படம் ஒண்ணுல தனுஷ் நடிக்க இருக்கிறாரு. அந்த படத்தோட இயக்குனரும் தனுஷ் தான் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதுல எப்படியாவது போனி கபூரோட பொண்ணு ஜான்வி கபூரை தனக்கு ஜோடியா நடிக்க வச்சிடணும் அப்படின்னு விரும்பின தனுஷ் அதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காரு. ஜான்வி கபூரோட கால் ஷீட் அனைத்தும் போனி கபூர் தான் கவனிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கறதுனால அவர்கிட்டயே இதை பத்தி பேச முடிவு செஞ்சு அதுக்காக படத்தோட தயாரிப்பாளர் அன்புச்செழியன் பேசியிருக்கிறாரு. ஆனா போனி கபூர் தனுஷ் கூட ஜோடி அப்படிங்கறதுல திட்டவட்டமா மறுத்துட்டதா சொல்லப்படுது. இருந்தாலும் தனுஷ் விடுறதா இல்ல, நேரடியா இதை பத்தி போனி கபூர் கிட்டயே பேசியிருக்காரு தனுஷ். ஆனா போனி கபூர் படத்தோட கதை, எவ்வளவு சம்பளம், எத்தனை நாள் கால் ஷீட் அப்படின்னு எதுவுமே கேட்காம தனுஷ் கூட ஜோடி அப்படிங்கிறதும் திட்டவட்டமா மறுத்துட்டாரு. ஒரு கட்டத்துல தனுஷ் வற்புறுத்த டென்ஷன் ஆன போனி கபூர் அதான் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுல, ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க, பிளீஸ் சார் ஆனா அப்படின்னு சொன்னா விட்டுடுங்க சார் அப்படின்னு கோபத்துல போனி கபூர் பேச, ஓகே சார் நன்றி அப்படின்னு அங்கிருந்து தனுஷ் புறப்பட்டு வந்ததா சொல்லப்படுது. தனுஷ் பத்தி முழுமையா தெரிஞ்சதுனாலதான் போனி கபூர் அவரோட தன்னோட பொண்ணை இணைஞ்சு நடிக்க மறுத்துட்டாரு அப்படின்னும், என்னோட பொண்ணுகிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா அப்படிங்கிற தோரணையில தனுஷுக்கு பதிலடி கொடுத்து விரட்டியிருக்காரு போனி கபூர் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேச வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி பாலா மது மற்றும் புகைப்பழக்கம் கொண்டவர் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம கஞ்சா புகைக்கக்கூடிய பழக்கமும் பாலாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மது போதையில கஞ்சா புகைச்சிட்டு அலுவலகத்துல பல நாட்கள் படுத்துருவாரு பாலா அப்படின்னும், மனைவி முத்துமலர் பல தடவை நள்ளிரவுல கார்ல வந்து அலுவலகத்துல இருந்து பாலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது கணவர் மேல முத்துமலருக்கு வெறுப்பு அதிகரிக்க காரணமா இருந்திருக்கு. இதன் காரணமா தான் தடம் மாறி பயணிக்க தொடங்கியிருக்காங்க முத்துமலர். தன்னோட கல்லூரி காலத்துல நெருங்கின பழகின அரசியல் பிரமுகர் மகனோட நெருங்கி பழகி தொடர ஆரம்பிச்ச முத்துமலர் ஒரு கட்டத்துல அவர் கூட அடிக்கடி வெளிநாடு போய் லூட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கும் போயிருக்காங்க. இப்படி முத்துமலர் வேறு ஒரு நபரை தேடி செல்வதற்கு காரணமா இருந்தது பாலாவோட போதை பழக்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பாலாவுக்கு கஞ்சா புகைக்கக்கூடிய பழக்கம் பள்ளி பருவத்துல இருந்தே இருந்ததா சொல்லப்படுது. பள்ளி பருவத்துல கஞ்சா புகைப்பது பெற்றோர்களுக்கு தெரிய வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனா பாலா யார் சொல்றதையுமே கேட்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாம கஞ்சாவை புகைச்சிட்டு வீட்டுல பெத்தவங்க கிட்ட சைக்கோ மாதிரி நடந்துக்குவாரு அப்படின்னும், இதனால பாலா மேல வெறுப்படைஞ்ச பெற்றோர்கள் ஒரு கட்டத்துல பாலாவை வீட்டுல இருந்து வெளியேற்றி விட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் உறவினர் வீட்டில் சில காலம் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு பாலா. இந்த நிலையில் இப்போ மனைவி விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா மது பழக்கத்தை பாலா கைவிட்டுட்டாலுமே புகைப்பழக்கத்தை இன்னும் கைவிடலை அப்படின்னு சொல்லப்படுது. பாலாவோட கஞ்சா பழக்கம் தான் அவரோட பெற்றோர்கள் இவர் மேல வெறுப்படைய காரணமா இருந்திருக்கு. அதே மாதிரி மனைவி முத்துமலர் பிரியறதுக்கும் காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது.